ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் கோலா சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது கேடிஎம் சைக்கிள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ப்ரோ, கேடிஎம்மில் பைக் தானே விட்டாங்க, கேடிஎம் சைக்கிள்லாம் விட்டுருக்காங்களா? அது எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் பாருங்கள், அப்போ தான் கேடிஎம் சைக்கிள் பற்றி உங்களுக்கு விவரமாக தெரியும். பார்த்தீங்கன்னா இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ஃப்ராக் ஓடுது. ஃப்ராக்லேருந்து இப்போ 91 பேரை மாற்றிட்டாங்க. 91 டைப் ரேட்டில் வந்து கேடிஎம் தான் இருக்கிறாங்க. ஸோ கேடிஎம்லேருந்து ஃப்யூச்சரில் கேடிஎம் சைக்கிள்ஸ் தான் ஓட போகிறாங்க. கேடிஎம் பைக்கும் இருக்க போது, கேடிஎம் சைக்கிளும் இருக்க போது. ஸோ செமையாக இருக்குல்ல கேட்கும் போது. ஸோ நானும் கேடிஎம் ஃபேவரட் ஹீரோ தான், கேடிஎம் ஹீரோ. ஸோ நம்ம சேனல் நீங்கள் புது விவரம் இருந்தால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதை பதிலே பெல் பட்டன் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மாடல் பார்க்கும்போது ஃபஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அது ஃப்ராகுன்னு சொல்லுவாங்க. ஃப்ராக்லேருந்து இப்போ 91 விட்டுட்டாங்க. 91 பார்த்தீங்கன்னா இப்போ டைப் ரேட்டில் பார்த்தீங்கன்னா கேடிஎம் பைக் இருக்காங்களா, அவங்களோட டைப் ரேட்டில் தான் இந்த மாடல் வருது. ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா கேடிஎம் சைக்கிள்ஸே வரப்போகுது. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஸ்டீல் ஃப்ரேம் இல்லாமல் அலாய் ஃப்ரேமில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் வெயிட்டே பார்த்தீங்கன்னா 17.4 கேஜஸ் தான் இருக்கும். மாடல் நேம் பார்க்கும்போது உங்களுக்கு பேந்தரில் கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரேம் சைஸ் பார்க்கும்போது 18.5 ஃப்ரேம் சைஸும் 47 சென்டிமீட்டர்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனை பார்க்கும்போது ஒரு ஜூமிங் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூமிங் சஸ்பென்ஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன யூசேஜ்னா, மேடு பள்ளத்தில் இருக்கும்போது யூஸ் பண்ணோம், அது லாக் சஸ்பென்ஷனும் கிடையவே கிடையாது. அதேமாதிரி ரைடிங் பர்பஸ் முக்கியமாக வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் தேவை. ஸோ ஹோல்டரும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஸ்டெம் பார்க்கும்போது அதுவும் லோ குவாலிட்டியில் ஸ்டெம் தான் கொடுத்துருக்காங்க, வெயிட்லெஸ் ஸ்டீலாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க, மெக்கானிக்கல் டிஸ்க் பிரேக். ஃப்ரண்ட் குயிக் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க, பேக் குயிக் ரிலீஸ் கிடையவே கிடையாது. ஃபியூச்சரில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வேண்டாம், எனக்கு நார்மல் பிரேக் போனோம்னா நார்மல் பிரேக் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில் டிஸ்க் பிரேக் எனக்கு வேண்டாம், நார்மல் பிரேக் எனக்கு போதும்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃப்ரேம் டிசைனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீட்டு வைஸாக பார்க்கும்போது ஒரு குவாலிட்டியான சீட்டு தான் கொடுத்துருக்காங்க, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. சீட்டே நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ ஜெல் சீட்லாம் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஃப்ரீ வீல் பெடல் பார்க்கும்போது சவுண்ட் ஸ்பீட் பெடல் தான் கொடுத்துருக்காங்க. அதேமாரி பார்க்கும்போது உங்களுக்கு பெடலிங் பார்க்கும்போது ஸ்டீல் அண்ட் அலாயில் கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டியான ஸ்டீல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ரைடிங் பர்பஸ் சைக்கிளிங் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கிப் ஆகிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, ஏன்னா அது ஒரு டீத் பல்லோட கொடுத்துருக்காங்க, ஸ்டீல் அண்ட் அலாயில் மிக்சிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷிஃப்ட் உங்களுக்கு ஷிஃப்டர் பார்க்கும்போது ஹிமானோ இஇசட் ஃபயரில் கொடுத்துருக்காங்க, 21 ஸ்பீடில் அது. ஸோ உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் தான் நல்ல குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் கியர் பார்க்கும்போது 1:3, பேக் கியர் பார்க்கும்போது 1:7 கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 21 கியர் வரும். ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியான கியர் தான் கொடுத்துருக்காங்க, ஹிமானோ நல்ல பிராண்டு தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பிரேக் லிவர் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. சைடு கீழே விழும்போது உங்களுக்கு லிவர் உடையது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, ஏன்னா ஒரு ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. நிறைய மாடலில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுப்பாங்க, இவங்களும் ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கியர் பார்த்தீங்கன்னா ஷிமானோ டோர்னி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல மாடல். டோர்னியில் பார்த்தீங்கன்னா TY500 கொடுத்துருக்காங்க. பேக் கியர் பார்க்கும்போது அதுவும் ஷிமானோ தான். ஸோ கார்டோடு சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க, அது டோர்னியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சைக்கிள் கீழே விழும்போது உங்களுக்கு கீர் வந்து அடிபடுறது வாய்ப்பு ரொம்ப கம்மி, அது இல்லாமல் உங்களுக்கு கீர் வந்து எங்கே வேணால் உங்களுக்கு கிடைக்கும். கீர் ஃபியூச்சரில் ஏதோ உடஞ்சிச்சுன்னா இந்தியா வைஸாக உங்களுக்கு ஸ்டாக் எங்கே வேணால் கிடைக்கும், ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிராண்டு ஷிமானோவில். உங்களுக்கு வீல் பார்க்கும்போது டியூவல் வீல் சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா. ஸோ இது வீல் பார்த்தீங்கன்னா வெயிட் பர்சனாக இருந்தால் நல்லா தாங்கும், ஏன்னா டபுள் வீல்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா மேலும் கீழும் டபுளாக இருக்கும் வீல், வெயிட்டான பர்சன் இருந்தால் நல்லா வெயிட் தாங்கும். பார்த்தீங்கன்னா மிச்ச மாடல் கம்மியான பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃப்ரேம் வீலில் கொடுப்பாங்க, உங்கள் டபுள் வீல் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல மாடல் குவாலிட்டி. உங்களோட டயர் பார்த்தீங்கன்னா 27.5 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல டயர் தான் கொடுத்துருக்காங்க, பட்டன் டயர். ரோடு ஆஃப் ரோடுக்கும் நீங்கள் நல்லா ஹார்டான ரோடுக்கு நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியானது தான். சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு சீட் போஸ்ட்டும் நல்லா ஹைட்டாகவும் வருது. ஸோ நல்லா ஹைட்டாகவும் கொடுத்துருக்காங்க, ஒரு 5'8" 5'9" இருக்கவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். அங்கே ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம் சீட் ஹைட்டு. ஸோ குவாலிட்டி வைஸாக நல்லா ஈஸியாகவும் இருக்குது, ஈஸியாக ஓப்பன் பண்ணவும் முடியுது, ஈஸியாக லாக் பண்ணவும் முடியுது. ஸோ சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குயிக் ரிலீஸ் ரொம்ப ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இந்த ஒரு மாடலில் ஈஸியாகவும் இருக்குது. ஸோ நல்லா குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. பாதி சொன்னோன்னா இந்த சைக்கிளை குறைனு கதவே கிடையாது, நல்ல குவாலிட்டியான தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டீல் ஸ்டாண்டாக தான் கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டியான ஸ்டாண்டு தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரிஃப்ளெக்டரும் பேக் ரிஃப்ளெக்டரும் கொடுத்துருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், பார்த்துட்டீங்களா இன்றைக்கி நம்ம சூப்பரான மாடல் 91 பேந்தர்ன்ட்டு. ஸோ இந்தமாரி வீடியோஸ்லாம் நிறைய போட்டுக்கிட்டே இருப்பேன். ஃபியூச்சரில் கேடிஎம் சைக்கிள் வந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்காக ஃபஸ்ட் ரிவ்யூ நான் கொடுத்துட்றேன். ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. அது முக்கியமாக இல்லாமல் சைக்கிளிங்கிலோ இல்லை ஃபிட்னஸோ இல்லை ரைடிங் பர்பஸோ இருக்கவங்களுக்குலாம் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். அதை பேர் ஷேர் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபியூச்சரில் சைக்கிள் எப்படி எடுக்கணுன்ட்டு அவங்களுக்கு ஐடியாஸும் வந்துடும். ஓகே வியூவர்ஸ், பை.